இந்த எஸ்எஸ்டிக்கும் இது வித்தியாசம் காண்பாங்க இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா நான் கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கேன். இது ஒரு சாஃப்ட்வேர், இது எல்லாம் மோஸ்ட்லி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க பிசிஎம்ஆர் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி கிறிஸ்டல் டிஸ்க் மார்க்னு சொல்லிட்டு. இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ட்ரைவ் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரீட் ரைட் ரேண்டம் அண்ட் சீக்வன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த கிறிஸ்டல் டிஸ்க் மார்க் வச்சு நம்மளோட நார்மல் ட்ரெடிஷனல் எஸ்எஸ்டியோட சி ட்ரைவையும் நம்மளோட இ ட்ரைவையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நம்மளோட எஸ்எஸ்டியோட ஸ்பீடு நம்ம சீக்வன்ஷியல் ஸ்பீட் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 564 எம்பி பர் செகண்ட் ரீடில் வருது. அதே மாதிரி ரைட்டில் வந்து 535 எம்பி பர் செகண்ட். பட் நம்ம ரேம் டிஸ்கோட ஸ்பீடு இங்கே பாருங்க கிட்டத்தட்ட 11 GB பர் செகண்ட் ரீடு. ரைட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்ட 8 GB பர் செகண்ட். நமக்கு ரேண்டம் ஸ்பீடு வேணும் 1.266 GB பர் செகண்ட். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 38 MB பர் செகண்ட். கிட்டத்தட்ட 33 டைம்ஸ் வந்து நம்மளோட ரேம் டிஸ்க் வந்து ஃபாஸ்ட். ஸோ நம்ம 33 மடங்கு ஃபாஸ்ட் ரேண்டம்ல சொல்கிறேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற நம்மளோட ரேம் டிஸ்க்